வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான், இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோட இந்த ரோஸ் மில்கை எப்படி செய்யறதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால் ஒரு லிட்டர், இது வந்து திக்கான பாலாக இருக்கணும். இப்போ பேக்கெட் பால் வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன், இது வந்து வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம், இது வந்து 2 ஸ்கூப் எடுத்துக்கோங்க. இது வந்து ரோஸ் மில்க்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ரோஸ் சிரப் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரோஸ் மில்க் எசன்ஸ் 1 டீஸ்பூன். இப்போ உங்ககிட்ட ரோஸ் சிரப் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ரோஸ் மில்க் எசன்ஸும் சுகரும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறதா இருந்தாலும் அடிஷ்னலாக 3 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்க்கணும். அடுத்ததாக சைனா கிராஸ் 1 பேக்கெட் எடுத்துக்கோங்க. 1 பேக்கெட் வந்து 10 கிராம். சைனா கிராஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கிடைச்சாலும் சரி, இல்லைனா பவுடர் ஃபார்மில் கிடைச்சாலும் சரி, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைனா கிராஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக வாங்கும்போது என்ன செய்யணும்னா, 1/2 லிட்டர் தண்ணீரில் 1-20 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் காய்ச்சினீங்கன்னா சீக்கிரமாக நல்லா கரைஞ்சி வரும், இல்லைனா ரொம்ப நேரம் எடுக்கும். சைனா கிராஸ்ங்கிறது ஒரு விதமான கடல் பாசி தான். இதோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி நல்லா கூல் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி சைனா கிராஸ் ஜெல்லி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா, எந்த ஜூஸ் செய்கிறதா இருந்தாலும் அதில் 1 ஸ்பூன் இந்த ஜெல்லியை சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. சைனா கிராஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. அதனால் கொஞ்சமாக டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சைனா கிராஸ் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நிறைய சுகர் சேர்க்குற மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனால் அப்படி இல்லை. 1 பேக்கெட் சைனா கிராஸ்க்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் சுகர் சேர்த்துக்க போகிறேன். ரெண்டாவது, நான் இப்போ செய்யக்கூடிய ஜெல்லி எல்லாத்தையுமே நான் வந்து ரோஸ் மில்கில் சேர்க்க போகிறதில்ல, இதிலேருந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன். சின்னதாக 1 பிளேட் எடுத்துகிட்டு அதில் 4-5 டிராப் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சைனா கிராஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து ரோஸ் மில்கில் நம்ம சேர்க்கும்போது அதோடய கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மீதம் இருக்கிற சைனா கிராஸை இன்னொரு பிளேட்டில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கலர் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. எந்த பிளேட்டில் சைனா கிராஸ் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டில் ஊற்றினதுக்கப்புறமா 15 நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. அது நல்லா செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா 1 கத்தி வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஜூஸ் செய்கிறதா இருந்தாலும் அதில் வந்து நான் சப்ஜா சீட்ல வந்து எல்லா ஜூஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்ப்போம்ல, அது மாதிரி இதையும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம பாடி ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். இங்கே பாருங்கள், இது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணினதுக்கப்புறமா அழகாக கிறிஸ்டல் மாதிரி நல்லாயிருக்கு. ஜெல்லி செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி ரோஸ் மில்க்லாம் சட்டுன்னு 1 மினிட்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ 1 மிக்ஸி ஜார் அல்லது 1 ஜூஸர் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்கிற பாலில் பாதி அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. ரோஸ் சிரப்லையும் ஸ்வீட்னஸ் இருக்கும், ஆனால் அந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு பத்தாது. அதனால் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 2 அல்லது 3 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஐஸ்கிரீம் சேர்க்கலாம். இதுக்கு வந்து வெனிலா ஐஸ்கிரீம் தான் சேர்க்கணும். ஸ்ட்ராபெரியோ இல்லை வேறு எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீமோ நீங்கள் சேர்த்திங்கன்னா ரோஸ் மில்கோட ஃப்ளேவர் வந்து மாறிடும். இது வந்து ஹோம்மேட் ஐஸ்கிரீம். இதோட டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பார்லரில் வாங்குகிற அதே மாதிரி தான் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் 1 வாட்டி அடித்து எடுத்துக்கலாம். இப்போது மீதம் இருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம எல்லா பாலையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா மிக்சியில் அடிக்கும்போது வெளியிலலாம் செதறிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜார்லே கலந்தாலும் கலந்துக்கலாம், இல்லைனா வேறு 1 பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஐஸ் க்யூப் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. ஐஸ் க்யூப் சேர்த்துட்டிங்க அப்படின்னா பால் வந்து தின்னாயிரும். அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு அந்த பாலை எடுத்து நீங்கள் ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டம்ளரில் கொஞ்சமாக சைனா கிராஸ் ஜெல்லி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோஸ் மில்க்கையும் ஊற்றிடலாம். ஐஸ்கிரீம்லாம் சேர்த்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோட இந்த ரோஸ் மில்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த ரோஸ் மில்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.